وبركاته. نحمد الله العظيم، نصلي ونسلم على الرسول الكريم، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. المال والبنون زينة الحياة الدنيا، والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة وهم أبناء سبع، واضربوهم عليها وهم أبناء عشر، وفرقوهم في المضاجع، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் இந்த ஜும்மா நன்னாளில் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் படைத்த மனிதர்களிடம் நிறைய அமானிதங்களை அவன் ஒப்படைத்திருக்கிறான். இந்த அமானிதங்களை எல்லாம் சரியாக பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அமானிதங்களில் யாராவது அநீதமாகவோ மோசடியாகவோ நடந்து கொண்டால் மறுமையில் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்துவான். அல்லாஹுவால் மனிதகுலத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களில் மிகப்பெரிய அமானிதம் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள். குழந்தைகள் நமது குழந்தைகள் என்று பார்ப்பதை விட நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்று பார்க்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் குழந்தை தரவில்லை, சில பேருக்கு வழங்கினான், வளர்க்க சொன்னான், பொறுப்புகளை கொடுத்தான், அந்த அமானிதங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னான். அந்த அடிப்படையில் குழந்தைகளின் வளர்ப்பு என்பதும் மார்க்க ரீதியாக அவர்களை வார்த்தெடுப்பது என்பதும் மிகுந்த கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் பெறுகிறது. குழந்தைகளை குறித்து நிறைய வழிகாட்டல்களை குடும்பங்களுக்கும் குடும்ப தலைவன் தலைவிகளுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களுக்கு வாழ்வதற்கு முதலில் உரிமை வேண்டும். அவர்களை உயிரோடு புதைக்க கூடாது, கர்ப்பத்திலே களைக்க கூடாது. வேறு ஏதாவது கருவிகளை அல்லது பொருட்களை பயன்படுத்தி அவர்களை நாசப்படுத்திவிடக்கூடாது. ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் பெற்ற பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மார்க்க ரீதியான உலக ரீதியான கல்வியை அறிவாற்றலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுகளையும் அதற்கான பயிற்சிகளையும் ஏன் அதற்கான நேரங்களையும் கூட அவர்களுக்கு தர வேண்டும். ஈமான் அடிப்படையில் ஒழுக்க குணங்களோடு குழந்தைகளை வளர்த்தெடுத்தாக வேண்டும். அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் பால் கொடுத்து அவர்களை பாலூட்டி வளர்க்க வேண்டும். ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து குழந்தைகளுக்கு தேவையானவைகளை கொடுத்து வளர்க்க வேண்டும். குழந்தைகள் மீதான செலவு என்பது மார்க்கம் அனுமதித்த வகையிலான சம்பாத்தியத்தில் செய்யப்படுகிற செலவாக இருக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் எத்தீம்கள் என்றால் மிகுந்த எச்சரிக்கையோடு
எத்தீமான குழந்தையை சமுதாயம் பராமரிக்க வேண்டும். இப்படி குழந்தைகளை குறித்து எக்கச்சக்கமாக குர்ஆன் பேசியிருக்கிறது, இஸ்லாம் எடுத்துரைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கிலும் வாழ்க்கையிலும் அதை விளக்கி தருகிறார்கள். நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் என்று சொல்லி சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுகிற நேரத்தில் யாரோ ஒரு கவிஞர் எழுதியதைப் போல குழந்தைகள் தினத்தை அப்புறம் கொண்டாடலாம், முதலில் குழந்தைகளை கொண்டாடுவோம். வெறுமனே தினம் கொண்டாடுவது பெரிதல்ல, குழந்தைகளை கொண்டாட வேண்டும். குழந்தைகளுக்கான உரிமைகளில், வளர்ப்பில், அவர்களின் தனித்திறமைகளில் இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். அல் குர்ஆன் மக்கள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும், ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று அல்லாஹ் குழந்தைகளை சொல்லுகிறான். பாகப்பிரிவினைகளை, சொத்துக்களை பற்றிய பாடம் நடத்துகிற இடத்தில் யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கான சொத்து பரிவர்த்தனைகள் எவ்வாறு என்று குர்ஆன் பேசுகிறது. வல்வாலிதாத்தையூர் என குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் எவ்வளவு காலம் பாலூட்ட வேண்டும், அப்படி பால் குடிப்பை நிறுத்துவதாக இருந்தால் அதற்கான முறைகளை எல்லாம் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை குழந்தைகள் பருவ வயதை தொடுகிற போது அவர்கள் வீட்டிலே உள்ளே நுழையவும் வரவும் அனுமதி பெறுவதை குறித்து குர்ஆன் சூரா 100 அத்தியாயத்தில் வைதா பலகல் அத்துஃபாலும் என்குமுல் ஹுலும் என்று சொல்லி, நம் வீட்டு குழந்தைகள் கூட அறைகளில் நுழைகிற போது அனுமதி தேடுவதை பற்றிய சட்டங்களை குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனின் வழிநெடுகிலும் குழந்தைகளை கையாளுதல், உருவாக்குதல், வளர்த்தல், ஆளாக்குதல், பராமரித்தல், பாதுகாத்தல், நற்குணத்தோடு அவர்களை கொண்டு வருதல், இவ்வளவை குறித்தும் குர்ஆன் பேசுகிறது. குழந்தைகளுக்காக இந்த மார்க்கம் பேசிய நிறைய சிறப்பு சலுகைகள் எல்லாம் உண்டு. பால் குடிப்பாட்டுகிற தாய் சோர்வை அஞ்சினால் அவள் ஃபரலான ரமலான் நோன்பை கூட விட்டு விடட்டும், பின்னாலே எப்போதாவது வலிமையும் வாய்ப்பும் வருகிற போது நோன்பு வைத்து கொள்ளட்டும். ஃபரலாக்கப்பட்ட நோன்பை பால்குடி குழந்தைக்காக முறிப்பது கூடும். தக்க காரணம் எதுவும் இல்லாமல், உயிராபத்து எதுவும் இல்லாமல், வெறுமனே விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளை கடைத்துவிடக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய முக்கியமான சட்டம். பிறக்கிற குழந்தையின் பால் குடி மட்டுமல்ல, 7வது நாளில் கொடுக்கப்படுகிற அகீதாவிலே இருந்து சுன்னத்தே முஅக்கதா என்று சொல்லப்படுகிற கடுமையான சுன்னத்தாக இருக்கிற கத்னா செய்வது வரையிலும், ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பின் ஒவ்வொரு அணுவிலும் இஸ்லாம் மகத்தான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறது. 7 வயதாகிற போது தொழுகைக்கு உத்தரவிடுங்கள், 10 வயதாகிற போது தொழுகாவிட்டால் அடியுங்கள், 7 வயதும் 10 வயதும் ஆகிற போது கண்டிப்பாக குடும்பத்தின் மற்ற படுக்கைகளிலே விட்டு அவர்களை தனியாக படுக்க வையுங்கள். குழந்தைகளை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் பேசிய செய்திகளும் வழிகாட்டல்களும் ஏராளம். குழந்தைகளுக்காக நோன்பினுடைய சட்டங்கள் எல்லாம் தளர்த்தப்படுவது போல் நிறைய சட்டங்கள் எல்லாம் தளர்த்தப்பட்டது. காமிதியா என்றொரு கோத்திரத்தை சார்ந்த பெண் தவறு செய்துவிட்டு, அந்த தவறை ஒப்புக்கொண்டு விட்டு, செய்த விபச்சாரத்திற்காக என்னை கொல்ல வேண்டும் என்று மரண தண்டனையை அந்த பெண்ணே கேட்டு பெருமானாரின் சபைக்கு வந்தபோது, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்காக உனக்கு இப்போது தண்டனை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். பிறந்த குழந்தையை அப்படியே பெற்றெடுத்தவுடன் ஈரத்தோடு சுற்றி எடுத்துக்கொண்டு அந்த தாய் வருவாள். இந்த குழந்தைக்கு யார் பாலூட்ட முடியும், எனவே உனக்கு இப்போது தண்டனை இல்லை என்பார்கள். போய் பால் குடிப்பாட்டுகிற 2 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பின்னால் கையிலே ஒரு ரொட்டி துண்டோடு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகிற தாயிடம், பால்குடி மறக்கடிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டுவிட்டு குற்றவியல் நடைமுறைகள் அமல்படுத்தப்பட்டன என்ற குறிப்புகளை பார்க்கிற போது, குழந்தைகள் விஷயம், அதிலும் மடியில் தவழும் குழந்தைகள் விஷயம், பால்குடி குழந்தைகள் விஷயம், சுருக்கமாக பருவ வயதிற்கு முன்னாலே இருக்கிற குழந்தைகள் விஷயத்தில் மிகப்பெரிய அதீத அக்கறைகளை காட்டியிருக்கிறது மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபை
நாயகம் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கு, ஒரு குழந்தை உள்ளே வருகிறது. வந்த குழந்தை கூட்டத்திற்கு இடையிலே கிழித்து கொண்டு வந்து தந்தையை அடையாளம் கண்டு தந்தைக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறது. இந்த சின்ன பையன் அந்த ஆண் குழந்தையை தலையிலே அப்படியே அந்த தந்தை தடவி எடுத்து மீண்டும் தனது ஒரு தொடையில் உட்கார வைத்துக் கொள்ளுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். சிறிது நேரத்திலேயே அதே தகப்பனுடைய இன்னொரு குழந்தை, பெண் குழந்தை, அதுவும் வேகமாக உள்ளே வருகிறது. தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் மடியிலே அமர்ந்திருக்கிற தந்தையிடத்தில் சரியாக வருகிறது. சஹிஹான ஹதீஸில் இந்த பதிவு இருக்கிறது. வந்த குழந்தையை அப்படியே தலையிலே தடவி அதை பக்கத்திலே தரையிலே அமர வைத்துக் கொள்ளுகிறார் அந்த தந்தை. பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், ஃபஹல்லா அலா ஃபஹ்திகல் உக்ரா, ஃபஹல்லா அலா ஃபஹ்திகல் உக்ரா, ஏன் அந்த குழந்தையை இன்னொரு தொடையில் உட்கார வைக்கக்கூடாதா? உட்கார வச்சிருக்கலாமே. உன்னுடைய பையன் வந்தபோது மடியிலே தூக்கி தலையிலே தடவி அவனை அமர வைத்து கொண்ட நீ, வந்தது பெண் குழந்தை தலையிலே தடவி பக்கத்திலே அமர வைக்கிறாயே, ஃபஹல்லா அலா ஃபஹ்திகல் உக்ரா, இன்னொரு தொடையில் அமர வைக்கலாமே. சொன்னவுடன் கீழே இருந்த குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு இன்னொரு மடியில் அவர் அமர வைத்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்லா நஹதல்த, நீ இப்போதுதான் நீதமாக நடந்து கொண்டாய் என்று பேசினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண் குழந்தை பெண் குழந்தை பாகுபாடுகள் இல்லாமல் தான் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்கிற அழுத்தமான குழந்தைகள் இடையிலான சமத்துவத்தை பேசுகிறது குர்ஆன். குழந்தைகள் கருத்து கேட்பார்கள் நாயகம், கொஞ்சுவார்கள் குழந்தைகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களின் தலையை தடவுவார்கள், முத்தமிடுவார்கள். தெருவிலே இருந்து குழந்தைகளை தூக்கி கொண்டு தங்களினுடைய உயர்ந்த ஸ்தானம் இருக்கவே குழந்தையை தூக்கி கொண்டு தெருவிலே நடப்பதையும் ஸ்தானமாக கருதினார்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளில் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு பேரரை ரோட்டிலே கழுத்திலே அமர வைத்து கொண்டு ஹுசைனுடைய இரண்டு காலும் ரசூலுல்லாவுடைய இரண்டு புஜத்தின் வழியாக தொங்கும் வண்ணம் அவர்கள் தூக்கி கொண்டு நடந்திருக்கிறார்கள் என்பது குழந்தைகளை கொண்டாடுகிற பெற்றோர்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய முன்மாதிரி என்பதை பார்க்க முடியும். அமர்ந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடிக்க பால் கொண்டு வந்து குவளையிலே தரப்படும். நீங்கள் கேள்விப்பட்ட நிகழ்வுதான். வலது பக்கத்தில் ஒரு சின்ன பையன், இடது பக்கத்தில் நிறைய பெரியவர்கள், அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். பாலை குடித்துவிட்டு எப்போதும் மீத பாலை வலது பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொடுத்து துவங்குவதுதான் ரசூலுல்லாவினுடைய சுன்னத் என்கிற வழமை, நியதி, பழக்கம். ஆனால் இங்கே அமர்ந்திருப்பது சின்ன பையன், இந்த பக்கம் இருப்பவர்கள் பெரியவர்கள். குடித்த பாலின் குவளையை பெரியவர்களிடம் தர முடிவெடுத்து ஆனாலும் அனுமதி கோர வேண்டும். அந்த சின்ன பையனிடம் கேட்கிறார்கள், எப்பா தம்பி இந்த வலது பக்கம் கொடுக்காம நான் இடது பக்கத்தில் உள்ள பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீ அனுமதிக்கிறையா என்று கேட்கிறார்கள். ஒரு 6-7 வயது பையனிடத்தில் என்ன அனுமதி என்று கேட்கலாம். நாம இருந்தால் அவனுக்கு என்ன தெரியும், விவரம் இல்லாதவன், நாம முடிவெடுத்து செய்ய வேண்டியது தானே என்று நாம் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உரிமைகளில் தலையீடு கூடாது என்பதில் தனி கவனம் செலுத்துபவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாவினுடைய காலத்து குழந்தையாலோ என்னவோ, அறிவாற்றல் மிக்க குழந்தையாலோ என்னவோ, குழந்தை மிக தெளிவாக அந்த 5-6 வயது பையன் சொல்லுகிறான், மகுந்துலி உத்திர அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதன் பி ஃபதீலத்தி மின்க யா ரசூலல்லாஹ், பி ஃபதலி மின்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற பரக்கத்தை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்று சிறுவன் சொல்லுகிறான். ஒரு பக்கம் ஒரு சின்ன குழந்தைக்கான அறிவாற்றலை குறித்து ரசூலுல்லாவின் பரக்கத்தை பெறுவதனுடைய அந்த மகத்துவத்தை குறித்த
குழந்தையின் புரிதல் நமக்கு வியப்பை ஏற்படுத்தினாலும் இந்த வார்த்தை காதிலே கேட்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையனிடமே கொடுத்தார்கள். துவங்குவது இங்கிருந்து தொடங்கட்டும். பெரியவர்கள் பின்னுக்கு வைக்கப்பட்டார்கள். யாருக்கு அது எந்த குழந்தையானாலும் அதற்கென்று இருக்கக்கூடிய ஹக்கில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் ஒரு குழந்தையை உருவாக்குவதும் வளர்ப்பதும் தான் உண்மையான குழந்தைகளை கொண்டாடுதல் என்பது அர்த்தம். எல்லா விஷயத்திலும் முன்மாதிரியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை கொஞ்சுவதிலும் கொண்டாடுவதிலும் கூட அவர்கள்தான் இந்த உலகத்திற்கான இன்று வரையிலும் அவர்கள் ரோல் மாடல். அத்ஃபாலுன் ஹவுலர் ரசூல் என்று ஒரு கிதாப், நபியை சுற்றிலும் குழந்தைகள் என்ற கிதாபிற்கு பெயர் அத்ஃபாலுன் ஹவுலர் ரசூல். பெருமானாரை சுற்றி எத்தனை குழந்தைகள் எப்படியெல்லாம் இருந்தது, நாயகம் எப்படியெல்லாம் அந்த குழந்தைகளை கையாண்டார்கள், நேசித்தார்கள், பேசினார்கள், பழகினார்கள் என்பதெல்லாம் அதில் இருக்கிறது. எந்த குழந்தைக்கு கூட செய்த உதவிக்கு சின்ன சின்ன குழந்தைக்கு கூட நன்றி சொல்லும் பழக்கம் பெருமானாரிடம் இருந்தது. நாமெல்லாம் ஏதோ கடமையை போல வச்சுட்டு போ என்று சொல்லுவோம். வைத்தவரை விசாரித்து எனக்கு உதவி செய்ய தண்ணி எடுத்தது வைத்தது யார், இப்னு அப்பாஸ். உடனே துவா வருகிறது, அல்லாஹும்மா ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் அவரை மார்க்க மேதையாக்கு என்றார்கள். அப்படியே ஆக்கினான் அல்லாஹ். உலகுள்ளளவும் திருமறைக்கான விரிவுரையில் இப்னு அப்பாஸ் தனி இடத்தோடு நிற்கிறார்கள் இன்றைக்கு வரையும். அங்கே அனசனுடைய அம்மா உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா 10 வயது பையன் அனசை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஹுவைதி முகையா அனசு யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அனச உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இந்த சின்ன பையனை வச்சுங்களேன் என்று கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பட்டண வாயிலே வருகிறது துவா, அல்லாஹும் அக்ஸிர் மானகுவா வலதகு பாரிக்லகு பீமா அழத்தை தகு, யா அல்லாஹ் இந்த பையனுடைய பொருளாதாரத்தை அதிகமாக்கு, இந்த குழந்தைக்கு இனிமேல் பிறக்கிற குழந்தைகளை அதிகமாக்கு, யா அல்லாஹ் நீ கொடுத்ததிலெல்லாம் பரக்கத்து செய் என்று கேட்ட விளைவு இந்த மண்ணில் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து 200க்கும் மேற்பட்ட பேர குழந்தைகளை பார்த்து ஊர் உலகத்திலெல்லாம் தோட்டங்களில் ஒரு தடவை அறுதடவை அறுவடை என்றால் அனுசிருதியல்லாகும் அன்பு தோட்டத்தில் 2 தடவை அறுவடை என்று துஆக்களுக்கு காரணமாக இருந்த குழந்தைகள். எந்த குழந்தையை பார்த்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈர்த்து கொள்ளவும் அந்த குழந்தைகள் பெருமானாரால் ஈர்க்கப்படவும் இவைகளெல்லாம் காரணம் என்று சொல்லலாம். கடைவீதியிலே கடந்து போகிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிற சிறுவர்களை கூப்பிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிவிட்டு போகிறார்கள். ஆனால் பள்ளியில் பாடம் நடத்துகிற போது சட்டம் சொல்லுகிற போது அவர்கள்தான் சொல்லித்தருகிறார்கள், யுசல்லி முஸ்ஸபீர் வாடல் கபீர், சின்னவங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லட்டும் என்று சட்டம் சொல்லுகிறார்கள். சட்டம் அவர்கள் சொன்னாலும் ரோட்டில் போகிற போது விளையாடுகிற குழந்தைகளை கூப்பிட்டு அந்த அறிவிப்பையும் கூட விளையாடி கொண்டிருக்கிற சிறுவர்களில் ஒருவராக இருக்கிற அனுசரதியல்லாக ஒன்று சொல்லுகிறார்கள், நாங்கள் விளையாடி கொண்டிருப்போம், நாயகம் எங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு போவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுக்கு முன்னால் செய்யப்படுகிற ஃபர்லாக்கப்பட்ட தொழுகைக்கு தக்பீர் கட்டுகிறார்கள். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையின் அழுகுரல் கேட்கிறது தொழுகையை சுருக்கமாய் முடிக்கிறார்கள். குழந்தைகள் அழுகிற போது தொழுகையை நீட்டி கொண்டிருப்பது நல்ல இமாமுக்கு அழகல்ல என்கிற நடைமுறை சார்ந்த தத்துவத்தை எவ்வளவு எளிமையாய் தங்கள் வாழ்க்கையில் விளக்குகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தொழுகையை நீட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் சுருக்கமாகவே தொழுது முடிக்கிறேன், எனக்கு பின்னாலே வயதானவர்களும் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டும் என்கிற இந்த மகுடத்தில் பெருமானார் பேசிய உச்சகட்டமான வார்த்தை லௌலர் ருக்அ வல ருதுஉ லஹரகல் உம்மா, கூன் விழுந்த கிழவர்களும் பால்குடி குழந்தைகளும் இல்லை என்றால் இந்த உலகம் அழிந்து போய்விடும். சுருக்கமாக இந்த உலகம் நிலை பெற்று நிற்பதே எதனால் தெரியுமா, பாவமறியா பிஞ்சு குழந்தைகளாலும் தள்ளாடுகிற வயதிலே இருக்கிற கூன் விழுந்த கிழவர்களாலும் தான் உலகம் நிற்கிறது என்று சொல்ல வருவதன் மூலம் நீங்கள் உங்கள் குடும்பங்களில் போற்றி பாதுகாக்க வேண்டியது இந்த 2 பேர். ஒன்று வாழ்ந்த தலைமுறையின் கடைசி காலம், வாழப்போகிற தலைமுறையின் துவக்க காலம். வாழப்போகிற தலைமுறைக்கு பால்குடி காலத்தில் அது வருகிற போது அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்.
வயதான காலத்தில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற வயதானவர்களையும் பார்த்து கொள்ளுங்கள் என்கிற இந்த இரண்டு பிரிவினர்களின் பரிவுக்கான காரணத்தை அழகாக சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிற குழந்தைகளை எல்லாம் தூக்கி முத்தமிடுகிற பெருமானாரை பார்த்துவிட்டு, கிராமத்தில் இருந்து குழந்தைகளை கொஞ்சம் பழக்கமே இல்லாத கடின சித்தம் உள்ள ஒருவர் வந்து, அவருக்கு அக்ர இப்னு ஹாபிஸ் என்று பெயர், ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லா கொஞ்சுகிற ஆச்சரியத்தை பார்த்துவிட்டு கேட்பார், துகப்பினுனஸ்மியானயா ரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதரே, நீங்களல்லாமா குழந்தைகளை முத்தமிடுவீர்கள்? முத்தமிடுவதற்கு கூட தகுதியும் வரம்பும் பதவியும் அந்தஸ்தும் இதுவெல்லாம் இருக்கிறது என்று அவர் புரிந்து வைத்து கொண்டார் போலும். கேட்கிறார், நீங்களல்லாமா முத்தமிடுவீர்கள்? ஆம் என்றார்கள் நாயகம். சொன்னார் அவர், ஃபைனலி அஷரத்தம் மினல் வலதி மகப்பல் துவாஹிதம் மின்கும், எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, ஒரு குழந்தையை கூட நான் முத்தமிட்டதில்லையே. நபிசல்லா அலிசல்லம் சொன்னார்கள், உன் கல்வியில் இருந்த அல்லாஹ் ரஹமத்தை எடுத்து விட்டால் நான் என்ன செய்ய? அதாவது கல்வியில் இரக்கமும் கிருபையும் உள்ளவன் குழந்தைகளை கொஞ்சுவான், குழந்தைகளை முத்தமிடுவான். உன் உள்ளத்திலே, உன் கல்வியில் ரஹமத் இல்லையா என்கிற கேள்வியை வைக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குழந்தைகளால் ரசூலுல்லாஹ் ஈர்க்கப்பட்டதற்கு பின்னணி என்பது அதுதான். சின்ன பெண் குழந்தை 2-3 வயது தான் இருக்கும், தகப்பனாரோடு வருகிறது ரசூலுல்லாவிடம். இந்த குழந்தைக்கு உம்மு ஹாலித் என்று பெயர், ரதியல்லாஹு அன்ஹா. பின்னாளில் பெரிதாகி சஹாபிய பெண்மணியாகி அந்த பெண்மணி அறிவிப்பதாக, அவர்களே அறிவிப்பதாக புகாரியில் வருகிறது. உம்மு ஹாலித் சொல்லுகிறார்கள், சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நான் எங்கள் அத்தா கூட ரசூலுல்லாட்ட போனேன். அஸ்ஃபர், மஞ்சள் கலரில் ஒரு சட்டை குப்பாயம் போட்டிருந்தேன் நான். ரசூலுல்லாஹ் போன உடனே எங்களை பார்த்து சனா சனா என்று சொன்னார்கள். நாங்களெல்லாம் கொஞ்ச நாள் அபிசீனியாவில் குடியிருந்தோம். அபிசீனியா மொழியில் சனா என்றால் அழகு என்ற அர்த்தம். என்னை பார்த்த மாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டு அபிசீனியா மொழியில் அழகு அழகு என்று சொன்னார்கள். அதாவது அந்த குழந்தைக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். பெருமானார் உம்மி என்று சொல்லுகிற விஷயத்தில் இங்கே கருத்து வேறுபாடுகள் எழுவதை குறிப்பாக சொல்லுவார்கள் உலமா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபையும் தாண்டி சில மொழி வார்த்தைகள் அவர்கள் வாயிலே வந்திருக்கிறது. சனா சனா என்று சொல்லுவார்கள், அழக அழகு அழகு என்று சொன்னார்கள். நான் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பித்தேன். பின்னாடி வந்து ரசூலுல்லாஹ்வுடைய முதுகில் ஹாத்தமுல் நுபுவத் என்று சொல்லக்கூடிய நுபுவத்தின் முத்திரை, முதுகுக்கு பின்னால் ஒரு கொப்பளத்தை போல ஒரு கட்டியை போல துருத்தி கொண்டு இருக்கும், அது நுபுவத்தினுடைய முத்திரை என்று பெயர். ஒரு குழியை போல இருக்கும், ஒரு தடித்த பருவை போல இருக்கும். நான் அந்த சின்ன கட்டியை பின்னாலே பிடித்து கொண்டு ரசூலுல்லாவை பிடித்து விளையாட ஆரம்பித்தேன். பார்த்த என் தந்தை, ஃபஸஜரனி அபி ஃபகால ரசூலுல்லாஹ் தஅஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுடைய முதுகை பிடித்து கொண்டு நுபுவத்தின் முத்திரையை பிடித்து கொண்டு விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து என் தந்தை என்னை கண்டித்தார். அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட விளையாடக்கூடாது, வா இந்த பக்கம் என்று என்னை கண்டித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தந்தையை கூப்பிட்டு, விடு அந்த குழந்தை விளையாடட்டும் என்று சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் அமுக்கி விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னார்கள் என்று இந்த உம்மு ஹாலித் குழந்தை பின்னாலே பெரியவர்களானதற்கு பின்னால் அவர்கள் அறிவிக்கிற அறிவிப்பை பார்க்கிறோம். குழந்தைகளை அதன் தரத்திலே வைத்து, அதன் டேஸ்டிலே வைத்து, அதனுடைய போங்கிலே வைத்து குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டும். குழந்தை பாவகாரியம் இல்லை என்றால் ஆகுமான காரியங்களில் குழந்தைகளின் உள்ளத்தோடு உளவியலோடு பெற்றோர்கள் ஒத்துப்போக வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சில்ட்ரன் சைக்காலஜி என்பது, குழந்தை உளவியல் என்பது இவைகள் சார்ந்ததாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு ஒவ்வாத அலர்ஜியானவைகளை எல்லாம் பெற்றோர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். வேடிக்கை என்னவென்றால், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பெற்றோருக்கு முதலில் வளர்ப்பு தேவைப்படுகிறது. நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பது என்று சொல்லி கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டியது இருக்கிறது. ஜின்னு வருகிறது, பூச்சாண்டி வருகிறது என்று சொல்லியே வளர்ப்பதற்கு பழக்க போய்விடுகிற போது அந்த குழந்தைகளிடம் வீரதீரத்தை எதிர்பார்க்க முடியாது.
குழந்தை வளர்ப்பின் போது இருக்கக்கூடிய சில குறைபாடுகளாக இவைகளை சொல்ல வேண்டும். நல்ல குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற போது மிக முக்கியமாக இந்த நூற்றாண்டிலே கவனத்திற்குரியவை சில விஷயங்கள் எல்லாம். ஏழைக்கு உதவுகிற போது, வறியவர்களுக்கு உணவளிக்கிற போதெல்லாம் குழந்தையின் கையிலே கொடுத்து அதை கொடுக்க செய்ய வேண்டும். வருங்கால தலைமுறையை இதே நிலையில் வார்த்தெடுக்க இந்த பழக்கங்கள் எல்லாம் நிச்சயம் உதவும். இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தை உளவியல் சார்ந்த நிறைய நிபுணர்கள் தெரிவிப்பது, ஆபத்தாக இருக்கிறது குழந்தைகளினுடைய இன்றைய கால வளர்ப்பு என்பது. சரியான நேரத்தில் தூங்க வைத்து சரியான நேரத்தில் எழுப்பிவிட்டாலே நாம் இந்த காலத்தில் குழந்தைகளை சரியாக வளர்த்து விடலாம் என்கிறார்கள். மிக முக்கியமாக குழந்தைகளை பொறுத்தவரை நல்லோர்களுடைய, நபிமார்களினுடைய நீதி போதனைகள் சம்பந்தப்பட்ட வரலாறுகள், மாரல் சயின்ஸுகள் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். காரணம், வளரும் தலைமுறை இணையதள தலைமுறையாக இருக்கிறது. வாய் வழியாக வரலாறுகள் எல்லாம் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் காலம் முழுக்க அவர்களின் காதுகளில் அது படாமலே போகுவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துகள் நிறைய உண்டு. குழந்தைகள் வளர்ச்சி சார்ந்தும் சிந்தனை ரீதியான அவர்களின் தாக்கங்களை சார்ந்தும் எச்சரிக்கக்கூடிய குழந்தை உளவியல் இன்னைக்கு முக்கியமான சமகாலத்தில் வளரக்கூடிய குழந்தைகளின் பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? அந்த உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், வயதுக்கு முன்னாலே முதிர்ச்சி அடைகிறார்கள். வயதிற்கு முன்னாலே முதிர்ச்சி, 15 வயதிலே தெரிய வேண்டியது 8 வயதிலே தெரிகிறது. அது பெரிய ஆபத்து. ஒரு சமூக கட்டமைப்பில் இது மிகப்பெரிய அபாயம். வயதிற்கு முந்தைய முதிர்ச்சி குழந்தைகளுக்கு கூடாது. இன்னைக்கு மிக 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 லாபகமாக அவைகள் புகுத்தப்பட்டு அப்படி ஒரு முதிர்ச்சியை குழந்தைகள் பெறுகிறார்கள் என்பது ஆபத்தான விஷயம். மிக முக்கியமாக இன்றைக்கு வளரக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரை ஊடகங்களின் தாக்கங்கள் மிக அதிகமாக அவர்கள் மீது படுகிறது. ஊடக வன்முறை அப்படின்னே சொன்னாலும் தப்பில்லை. ஒரு மீடியா வயலன்ஸ் என்று சொல்லுவதில் மிகை கூட இல்லை. ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பொருளை இன்ன பிராண்டு நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணால் ஊடகக்காரர்களுக்கு தெரிகிறது, முதல்ல குழந்தைகளிடம் அந்த பிராண்டை கொண்டு செல்ல வேண்டும், மிச்சத்தை குழந்தைகள் பார்த்து கொள்ளும். அந்த வீட்டிற்கு அந்த பிராண்டட் வேண்டும் என்பதில் அந்த குழந்தைகள் இருக்கும். ஊடகம் ஏற்படுத்துகிற கருத்தாக்கம், ஊடகம் ஏற்படுத்துகிற சிந்தனை உருவாக்கம் மிக தவறான குழந்தைகளை இந்த நூற்றாண்டிலே கொண்டு வருகிறது என்பது ரொம்ப ஆபத்தான விஷயம். குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய குழந்தைகளின் மனோநிலை குறித்து இப்போது நிறைய ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வுகள் எல்லாம் சொல்ல வருவது என்ன தெரியுமா? ஒரு 2 காலத்தில் குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் சிந்தனை ரீதியாக அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரோனா காலத்தில் அவர்களிடம் நாம் ஒரு மொபைலை, ஒரு லேப்டாப்பை, ஒரு கம்ப்யூட்டரை முழுக்க முழுக்க கொடுத்து நாமே அமர வைத்து வேறு மாதிரியான பாதைக்கு குழந்தைகளின் வளர்ச்சியை நாம் திசை திருப்பி விட்டிருக்கிறோம். அதில் இருந்து மீட்டெடுப்பது என்பது இன்றைக்கு ஒரு பெரிய போராட்டம். சொல்ல போனால் ஆன்லைன் அடிக்டுகளாய் நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு வளர்கிறது. 2 வயசெல்லாம் இல்லை, சும்மா ஜஸ்ட் 2 மாதம் ஆன குழந்தை கையில் இருந்து மொபைல் தொடங்குகிறது. குழந்தை தன் பருவம் முழுவதும் பெற்றோரிடம் இருப்பதை காட்டிலும், ஆசிரியரிடம் இருப்பதை காட்டிலும், சமூக சூழல்களோடு ஒட்டி இருப்பதை காட்டிலும் மிக அதிகமாக குழந்தைகள் இப்போது ஆன்லைனோடு மட்டும்தான் பயணிக்கிறது. இது ஒரு பேராபத்து. அப்படித்தான் பயணித்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன குழந்தைகள் உற்று பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கண்ணும் மட்டுமல்ல கருத்தும் கட்டுப்போய் கொண்டிருக்கிறது இன்றைய வளரும் தலைமுறையில். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்றெல்லாம் தனித்தனியாக குழந்தைகளை விளையாட்டுக்களை கூட சொல்லி அவைகளை ஊக்குவிக்க சொன்னார்கள். ஆனால் ஒரு ஆபத்தான போங்கில் மட்டும் குழந்தைகள் வளர்ந்துவிடக்கூடாது. நவம்பர் 14 குழந்தைகள் தினம் கொண்டாடாமல் குழந்தைகளை கொண்டாட வேண்டுமென்றால் எல்லாவித தவறான சிந்தனைகளிலே இருந்தும் இஸ்லாமிய குடும்பங்களில் வளர்கிற அடுத்த தலைமுறை
மார்க்க அடிப்படையிலான வளர்ப்பை அவர்கள் தந்தாக வேண்டும். அப்போதுதான் ஈமானுக்கு பங்கமில்லாத வருங்கால தலைமுறை சாத்தியமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் வீட்டில் வளருகிற, நம் சமுதாயத்தில் வளருகிற அடுத்த தலைமுறை மக்களை எல்லாம் வல்ல இறைவன் மிகச்சிறந்த மார்க்க நெறி சார்ந்து நிற்கக்கூடிய தலைமுறையாக, ஷரியத்தினுடைய சட்டங்களை வலுவாக பின்பற்றும் நல்ல தலைமுறையாக இறைவன் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வ ஆகிர துஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.